சுவாமிஜி, 2024 கவனமா இருக்க வேண்டிய ராசிகள்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, இப்போ எதுல பத்திரமா இருக்கலாம், இந்த ராசிக்காரங்க எது இதுல கவனமா இருக்கலாம், அப்படி ஏதாவது பலன்கள் இருக்கா? பக்தி கிளேஷ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம், அதாவது நன்மை இருந்தால் தீமை இருக்கும், நல்லது இருந்தால் கெட்டது இருக்கும், பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் இருக்கும். எப்பவுமே ஒரு உலக ஒரு சினிமா பார்க்க போறீங்க, அந்த திரைப்படத்தில் கதாநாயகனை மட்டுமே பார்க்குறோமா, வில்லனும் நம்ம பார்க்குறோம்ல, கதாநாயகனுக்கு எப்போ பெருமை வரும், வில்லனுக்கு தான் வரும். ராமனின் சிறப்பு எப்போ தெரியுது, ராவணனால் தானே தெரியுது. துன்பங்கள் வரும்போது தானே மனிதன் இதை புரிந்து கொள்கின்றார், தொட்டால் தானே சுடும் நெருப்பு என்று. அந்த மாதிரி கெட்டால் பின்பு தானே ஞானி இல்லையா? ஒரு மனிதன் இப்போ பட்டினிக்கு தீனி பசி வந்தால் தானே தீனியின் சிறப்பு தெரியும். மனைவியின் அருமை எப்போ தெரியும், அந்திம காலத்தில். தாயின் அருமை எப்போ தெரியும், மனைவி கையினால் சாப்பிடும்போது தான். தந்தையின் அருமை எப்போ தெரியும், துணை இல்லாமல் தவிக்கும் பொழுது. அப்படித்தான் கிரகங்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கவனமாக இருக்கக்கூடிய ராசி 2024 பொறுத்தவரை எல்லா ராசியுமே கவனமாக தான் இருக்கணும். இருந்தாலும் கொஞ்சம் கவனம், கூடுதல் கவனம், கூடுதலமாக கவனமாக இருந்து விட்டாலே போதும், இழப்புகளை சந்தித்து விடலாம் இல்லையா? இப்போ சமீபத்தில் நடைபெற்ற இந்த வெள்ளம், இந்த வெள்ளத்தில் எத்தனை தான் பாதுகாப்பாக இருந்தாலும் கூட, எத்தனை தான் நமக்கு உதவிகள் கிடைத்தாலும் கூட, கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம், நாம் இருக்கலாம். ஏன்னா யாரை நம்பி இந்த காலத்தில் நம்ம வாழ முடியுங்க, தானே தனக்கு உதவி என்பதை போல கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். எறும்பு தெரியல உங்களுக்கு, நல்ல சிற்றெரும்பாக இருந்தாலும் எந்த எறும்பாக இருந்தாலும் சரி, மழை வருவதை முன்பே உணர்ந்து அந்த சின்ன சின்னது உழைப்பு சேமித்து வைக்கதில்லை. குருவிக்கு கூட ஒரு கூடு இருக்குங்க, அந்த கூடு எங்கே கட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா கூத்து தொங்கோனாங்குருவின்னு பேர். அந்த குருவி கட்டுக்கிட்ட கூட்டினுடைய வலிமை கூட இந்த மனிதன் பாழாகி போன அந்த மனிதன் கட்டுக்கிட்ட வீட்டுக்கு இருப்பதில்லை. காரணம் அதுதான், காரணம் நம்பிக்கை, உறுதி. ஒரு பறவை கூட ஒரு கூடை பாதுகாப்பாக தன் குஞ்சுகளுக்கு விட்டு செல்கிறார், ஆனால் இந்த மனிதன் வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன, மனிதன் வந்து சிந்தனை கொடுத்துட்டான், ஆறாவது அறிவு, அதுதான் அவனுக்கு ஆபத்தான அறிவும் கூட. அந்த வகையில் பார்க்கும் பொழுது உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த 2024 இந்த ராசிக்காரர்கள், நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க, வெறும் ஜோதிடம் மட்டும் சொல்லிட்டு அவர் அங்கே இருக்கார் இவர் இங்கே இருக்கார் அப்படிலாம் சொல்லிட்டு போகிறது இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, சொல்ல வேண்டிய கடமை சொல்லி பிரசனம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 2024 கவனமாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்ப்போம். 2024 கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா கடகராசியை சொல்வேன். கடகத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீரும் கம்பளையுமான ஒரு வாழ்க்கை தான், நிறைய இழப்புகளை சந்தித்த ஒரு ராசி தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நடைபெற்ற ராகுகேது பயிற்சினால அதிக நன்மைகளை பெற்ற ஒரு ராசி இதுதான். நல்ல வாழ்வு அமைந்தாலும் கூட அது நிலையான ஒரு வாழ்வாக அமையவில்லை. நல்ல ஒரு குடும்ப வாழ்வு அமைந்தாலும் கூட அந்த குடும்பத்தில் பிரச்சனை சிக்கல், திருமணமே காலம் கடந்து நடந்தாலும் கூட அதை புரிந்து கொள்ளாத கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, புரிந்து கொள்ளாத ஒரு முதலாளி தொழிலாளிக்குள்ள பிரச்சனை, நிறைய ஏமாற்றங்கள், அதீத நம்பிக்கை, அதீதமான ஒரு ஆசை, அதீதமான ஆசையின் காரணமாக வாங்கிய கடன், ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய கடுமையான பாதிப்புகளை சந்தி வந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். காரணம் என்னென்னா கர்மாவின் கர்த்தா, முழுமையான நீங்கள் நற்பலனை பெற முடியாமல் தடுத்த ஒரு சக்தி இதுனா கர்மாவின் கர்த்தா தான். அந்த வகையில் பார்க்கும்போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் 8வது வீட்டில் அஷ்டமத்து சனியாக அமர்கின்றார். கவலையே படாதீங்க, சனி அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு தாங்க இருப்பார், மழை கொட்டிக்கிட்டு தான் இருக்கும், நம்ம போய் தானே அதில் ஒரு குடை வச்சுக்கிறோம் இல்லையா, வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் சொல்லுன்னு நம்ம செருப்பு போட்டு போகிறோம் இல்லையா. ஆக அது மாதிரி வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் கடந்து செல்ல விடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். கொஞ்சம் பேசும்போது வார்த்தையை கவனமாக பேசுங்க, யாரையும் எளிதில் நம்பி விடாதீர்கள். அவ்வாறு இருப்பீர்களானால் நிறைய இழப்புகளை சந்திப்பதோடு ஒரு அற்புதம் என்று சொல்லுவேன். ஏன்னா உங்களை காக்கின்ற ஒரு சக்தி தான் யாருன்னா குரு. இந்த சனி பகவானுடைய அஷ்டமத்து என்னை பொறுத்தவரை கடகராசியில் அஷ்டமத்து சனியுடைய கடுமையான பாதிப்பை தடுக்கக்கூடிய ஒரு பார்வை உண்டு, சக்தி உண்டு. அதுதான் இந்த மாதத்து 5வது மாதம் வரக்கூடிய குரு பகவான். குருவின் பார்வையின் மூலமாக அஷ்டமத்து சனியினுடைய பார்வையினுடைய தாக்குதலிருந்து பலாபரிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ளலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவை பொறுத்த வரைக்கும் அவர் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார். அவர் அது பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி அந்த வகையில் அதுவரை 1 வரை பொறுமையாக நிதானமாக இருப்பீர்களானால் வருகின்ற மாதங்கள் அற்புதமாக அமையும். 2.5 வருட காலம் சனியினுடைய பார்வையில் இருப்பதனால மனது ரீதியாக உடல் ரீதியாக சிதைராம பார்த்துக்குங்க. அவ்வாறு இருப்பீர்கள். ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் 8வீட்டிலே அவர் அமர்ந்து அஷ்டம சனியாக பலனை நற்பலன் தருவதை தடுத்தாலும் கூட சனி பகவானை பொறுத்தவரை பார்வை இருக்குது. காரணம் என்னென்னா, எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து தாயை விட தந்தை மேலே அவ்வளோ பாசம் இருக்காது.
ஏனா தாய் ஊட்டுகின்றால் அன்பை ஊட்டுகிறாள் தந்தை பொறுத்தவரைக்கும் கண்டிக்கிறான் அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் அவர் கண்டிக்கிறது இப்ப தெரியாது தந்தை கண்டித்தது காலம் இப்ப கொள்ளாது அப்ப தெரியும் என் தந்தை ஃபீஸ் கட்டும் போது எனக்கு ஏன்டா லேட்டா கட்டுறாருன்னு நினைச்சேன் இன்னைக்கு என் பையனுக்கு ஃபீஸ் கட்டும் போது தான் தெரியுது எங்க அப்பா எத்தனை பேர் காலில் விழுந்திருப்பாங்க அந்த வகையில பார்க்கும்போது வாழ்க்கையில அனுபவம் கவனமாக இருங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீட்டில் பிறந்த அவர் தரப்போனாலும் கூட அவருடைய பார்வைக்கு கடுமையான பாதிப்பு ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய இழப்புகளை சந்தித்து வந்தாலும் கூட நல்ல நல்ல சந்தர்ப்பம் நல்ல நல்ல வாய்ப்புங்க நல்ல யோக பலன்களை ராகு கொடுத்தாருங்க அதை முழுமையாக பெற முடியாமல் ஒரு தடுக்கின்ற ஒரு சக்தி தான் சனி பகவான் அது ஏழாம் பார்வையில் நீங்கள் நிற்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் 2024 சனி பகவான் ஏன் அவரை இதை சொல்கிறேன்னா இந்த வருடம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலம் அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக இருப்பதுனால கொஞ்சம் கவனமாக நிதானமாக பேசுகின்ற வார்த்தையெல்லாம் அனுபவி கொஞ்சம் நிதானம்தான் வேணும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுங்க அனுசரித்து போங்க தப்பே கிடையாது சொல்வாங்க மனைவி நான் என்ன தான் அனுசரித்து போனாலும் அவர் அனுசரித்து போகிறதில்லை நான் என்ன தான் விட்டு கொடுத்து போ விட்டு கொடுப்பதில்லை விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை நம்ம யார் யாரோ வாழ்க்கையில் விட்டு கொடுத்துட்டு போகிறோம் ஏன் நம்ம மனைவியை விட்டு கொடுப்பாங்க ஏன் நம்ம கணவனை விட்டு கொடுப்பாங்க அந்த புரிந்து கொள்கின்ற தன்மையை செவ்வாய் துணை இருப்பதனாலையும் ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு மே மாதம் 1ஆம் தேதி அதாவது குரு பகவான் குருவினுடைய பார்வை முழுமையாக சிம்மராசிக்கு படப்போகின்றது சனியினுடைய கடுமையான தாக்கத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் பணம் சம்பாதிக்கிறது பெருசில்லை ஏதோ ஒரு விதத்தில் இழந்து விட்டால் சம்பாதிச்சு என்னங்க முடியும் நல்ல திருமணம் பண்ணி சிறப்பு இல்லை அந்த மனைவியினுடைய வாழ்கின்ற வாழ்க்கை பிள்ளை பெறுவது சிறப்பு இல்லை பிள்ளையோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் சிறப்பு நல்ல தொழில் செய்கிறது முக்கியம் இல்லை தொழிலை திறம்பட அதில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்ற அந்த மே மாதம் 1ஆம் தேதி அற்புதமான ஒரு காலகட்டம் நிதானமாக பொறுமையாக இருப்பீர்களானால் இந்த சனி பகவானுடைய அஷ்டமத்து சனியினுடைய நிலையிலிருந்தும் சனி பகவானுடைய 7ஆம் தாக்கத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த காலகட்டத்தில் பாதசனீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை வழிபடுவது சிறப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 2000 பொறுத்த வரைக்கும் 24 பொறுத்த வரைக்கும் பாதிப்படையக்கூடிய ராசிகள் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிகள் நான் சொன்னதெல்லாம் வந்து உங்கள் நன்மையின் பொருட்டு தான் அதாவது நல்லது நடக்குது அதாவது திருப்பதியிலேருந்து ஒருத்தர் லட்டு கொண்டு வந்து தர்றாரு அதை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கோம் 1க்கு 2 லட்டு தர்றாருங்க ஐயா 10லையா இந்தாங்க 3வது லட்டு வச்சுக்கங்கிறாரு ஆனாலும் நம்ம கையில் வச்சுடும் ஏன் சாப்பிட முடியாது நமக்கு வந்து சுகர் இருக்குது பார்த்தீங்களா கிடைத்தாலும் அனுபவிக்க முடியாத விதி உடல் ரீதியாக மன ரீதியாக சற்று கவனமாக இருக்கக்கூடிய ராசி எதிர்பார்த்தா விருச்சிக ராசி காரணம் என்னென்னா அர்த்தாசிரம சனின்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய பெரும்பாலான இழப்புக்கு காரணம் அர்த்தாசிரம சனியே கண்ணகியிடமிருந்து கோவலனை பிரித்தது அதோடு விட்டதுச்சா கோவலனை கொண்டு போய் மாதவியிடம் சேர்த்தது மாதவியோட சந்தோஷம் இருந்தானா மாதவியை விட்டு மனம் திரும்பவும் கண்ணகியை நோக்கி நகர்த்தியது இந்த ஒரு வாழ்வையே புரட்டி போட்டது மனம் அந்த மனதை சரியாக வைத்துக் கொள்வீர்களானால் 4ஆம் வீட்டில் அர்த்தாசிரம சனியாக இருக்கின்ற சனி பகவானுடைய பாதிப்பு மட்டுமல்ல புரிஞ்சுக்கிட்டீங்க தெரியுது இப்படிலாம் நடந்துக்கிட்டான்னு தெரியுது புரிந்து கொண்டாலும் அதை சரியான முறையில் கையாள முடியும் செய்வதற்கான காரணம் ராகு தாங்க நல்ல வாழ்வு நல்ல உலகத்தில் சிறப்பு பேரு புகழ் அரசியல் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் தந்தாலும் அதை நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கான ஒரு தன்மை அமையவில்லை அதற்கு காரணம் சனி பகவான் தான் அதை சரியான முறையில் கவனமாக பொறுமையாக நிதானமாக நான் இருப்பேனானால் என்னை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காப்பதோடு சனியினுடைய பார்வை 10ஆம் பார்வையினுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மகரம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பாதசனி நடந்துகிட்டு இருக்கு காரணம் என்னென்னா ஜென்மசனியிலிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உடல் ரீதியாக மன ரீதியாக எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் நீங்கள் சந்தித்து வந்தாலும் கூட கவலையே படாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா போதும் மனசை சிதற விடாமல் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை போல தவறான மனிதருடைய தொடர்பே உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிடுச்சு எல்லாரையும் நம்புறீங்க ஒரு குழந்தை யார் கை நீட்டினாலும் தாவுச்சு இல்லையா
அந்த வகையில் பார்க்கும்போது மனதை உடலை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். கவனமா இருங்க, தனக்கு பின்பு தான் தானமும் தர்மமும். அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமா நிதானமா பொறுமையாக இருந்தாங்கன்னா பாதசனியை பத்திலாம் கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவகுரு இதுவரை உதவி செய்ததே இல்லை. பிறப்பிலிருந்து அந்திம காலம் வரை அசுரகுரு மட்டுமே உங்களை அரவணைத்து வந்திருக்கின்றார். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், குழப்பம் இருக்கும், ஆனாலும் தீர்ந்து போகும். ஏன்னா அந்த பாசம் என்னை பற்றி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இல்லறத்தில் பாசம் மிக்கவர்கள், நேசம் மிக்கவர்கள். அந்த குடும்பத்திலேயே நிறைய இழப்பை சந்தித்து வந்துள்ளீர்கள், கவலைப்பட வேண்டாம். 2020 கவனமாக நிதானமாக இருப்பீர்கள் என்றார். நான் சொன்னேன் இல்லைங்களா, கூடா நட்பு கேடாய் விடியும் என்பதைப் போல ராவணன் பட்ட கதையை உங்களுக்கு தான் நான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனதை யாரு பேச்சும் கேட்காதீங்க. ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிங்கள். யோசிக்கின்ற தன்மையை செவ்வாய் தருவதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. இதையே நான் இப்போ சொல்கிறேன். மகர ராசிக்குன்னு பார்த்தா குரு சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாது. ஆனாலும் இந்த மே மாதத்தில் நடப்பிட குருவுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த காரணம் என்னென்னா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சியும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. களத்திரகாரகன் சொல்லக்கூடிய சுக்கரனும் தேவகுருவும் அசுரகுருவும் உங்களை நெருங்கி வருவதனால அந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்திலும் வருகின்ற அந்த குருவின் பார்வை முழுமையாக அவங்க மேலே படுதுங்க. குரு மட்டுமே உங்களை காப்பாற்றக்கூடியவர். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நீங்கள் குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுப்பிரமணியர் தான். அந்த முருகனுடைய திருவடி உங்களை காப்பாற்றும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசி. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனியாக இருக்கின்றார். ஜென்மசனிக்காரர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பக்கத்திலேயோ அருகிலோ நெருங்கியோ மகர ராசிக்காரர்கள் இருந்தால் கேட்டு பாருங்கள். உடல் ரீதியாக சம்பாதித்த பணம் அத்தனையுமே விரைய செலவாகவே போய்விட்டது. நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள். யாரெல்லாம் நீங்கள் நம்புனீங்க, இவன் எனக்கு நல்ல நண்பன், ஐயோ இப்படியெல்லாம் நம்பினீங்களே, அந்த நம்பிக்கை துரோகத்தை தான் நீங்கள் சந்தித்தீர்கள். கூட இருந்து குடிபெறித்தவர்களோ நிறைய, இன்னும் சொல்லப்போனால் சிறைவாசத்தை கூட சிலர் அனுபவித்திருப்பார்கள். சில மருத்துவ செலவை அதிகம் சந்தித்திருப்பார்கள். சிலர் கடனாளியே போயிருப்பார்கள். அத்தனை இருந்து மீழ்கிட்ட ஒரு சல்ல சந்தர்ப்பம் இந்த 2024. காரணம் நீங்கள் ஜென்மசனியாருக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஜென்மசனியை மாற்றுகின்ற வல்லமை ஒரே ஒரு ஆளுக்கு தான் உண்டு, குருவைக்கு மட்டும்தான் உண்டு. அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மே மாதம், மே மாதம் பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுகின்ற குரு அற்புதமான ஒரு மாற்றத்தை, ஒரு தெல்ல தெளிவை, இழந்ததை திரும்ப பெறுகின்ற இடம், ஒரு பொன்பொருள் சேர்க்கை, நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல வீடு வாச. இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில் மங்கள வாத்தியமே கேட்கலை. ஒரு சுப நிகழ்வே நடத்தாத உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு சுக நிகழ்வை தருவார். கொஞ்சம் கவனமாக உடலத்தில் மட்டும் பார்த்துங்க. அதாவது உடல் ரீதியாக சரி கவனமாக இருந்துட்டீங்கன்னா அற்புதம் என்றே சொல்லுவேன். 2024. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்க்கலாம். மீனம். இனராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இவர் விரைய சனியாக இருக்கார். எதை தொட்டதெல்லாம் அது அந்த செலவு எப்படி போகுதுன்னே தெரியாது. கோடி கோடியாக சம்பாதித்தாலும் முடிவில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அது எப்படி செலவாச்சு பார்த்தா ஒன்று மருத்துவ ரீதியாக இருக்கணும், உடல் ரீதியாக இருக்கணும், இல்லைன்னா மன ரீதியாக இருக்கணும். தவறான பாதை, தவறான தொடர்பு, அதன் காரணமாக செலவு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது எங்கே சேமித்து வைக்கணுங்க. தனக்கு பின்பு தான் தானமும் தருமும். அந்த வகையில் பார்க்கக்கூடிய மீனராசியை பொறுத்த வரைக்கும் விரைய செலவை சுப செலவாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை ஏனோ நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. யார் யாரையோ நம்பி அள்ளி வீசுனீங்க. இன்னைக்கு நம்பிக்கையவர்களெல்லாம் உங்களை நடுத்தருவில் விட்டு விட்டார்கள். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். பொறுமையாக மன ரீதியாக உடல் ரீதியாக சற்று கவனமாக இருந்தீங்கன்னா 2024 பொறுத்த வரைக்கும் ஏடகசனியுடைய தொடக்கம் தானே. மழை வரப்போகின்றது, குடை வைத்துக் கொள்வதைப் போல வாழ்க்கையில் ஒரு முன்னெச்சரிக்கை தான். கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா போதும், கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறவற்றை விலகியிருந்தீங்கன்னா சரி. அது சொல்ல போனால் இந்த 2024 பெண் சம்பந்தமான விஷயங்களில் பாதிக்கப்படக்கூடிய இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் நிதானமாக இருப்பீர்கள். ஆனால் 2024 ஒரு அற்புதத்தை தரப்போகின்றது. காரணம் விரசலையை செலவெல்லாம் சுப செலவாக மாற்றுகின்ற ஒரு வல்லமை குருவுக்கு உண்டு, அதுவும் தேவகுருவுக்கு உண்டு. அந்த தேவகுருவை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுகின்றார். இது ஒன்று தாங்க உங்களுக்கு ஆறுதல். ஏற்கனவே கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியை பார்த்தோம், ராகு கேது பயிற்சியை பார்த்தோம். ராகு யோகக்காரராக இருந்தாலும் கூட முழுமையான நற்பலனை உங்களுக்கு தந்தாலும் கூட முழுமையாக உங்களால் அடைய முடியலை. அது இருந்த தடையும் தடங்களையும் மாற்றுகின்ற சக்தி குருவினுடைய பார்வைக்கு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது மீனத்தை பொறுத்த வரைக்கும் விரைய சனியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கவலையமாக நிதானமாக இருக்கு. பொதுவாக பார்த்தோம் இந்த ராசிக்கலை பார்த்தா நன்மை பெறும் ராசிக்கல்,
இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு ராசிகள், கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் பெற்றவனும் நல்ல வாழ்வு அமைந்தவர்கள் கூட வாழ்க்கையில் தடுக்கி தான் போகிறான். எல்லா சிறப்பும் இருந்தவன் கூட சிறந்த ஏமாற்றம் தான் போகிறான். அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் உன்னதமான நிலையை இருந்தவன் கூட எல்லாம் இருந்து இழப்புகளை பற்றி நம்ம கவலை இல்லை. ஆனால் இந்த சொன்ன இல்லைங்களா, கவனமாக இருக்கணும் ராசிங்க, கவலையே படாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே மனசில் ஒன்று நினச்சிங்க ஐயா, என்னுடைய அனுபவம் தான் சொல்வேன், இதில் நானும் இருக்கேன். அது என்ன ராசின்னு சொல்லாட்டம் முடியாட்டாலும் கூட, இந்த கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் நானும் ஒருவனே. என்னுடைய நான் இழப்புந்தது எதுவுமே இல்லை, எல்லாம் இழந்தேன். ஆனால் இன்றைக்கி எல்லாமே என்கிட்ட வந்தாச்சு. நான் எதையெல்லாம் இழந்தேனோ எல்லாம் என்கிட்ட வந்தாலும் கூட, நான் இன்னும் தாமரை இலை தண்ணீராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். குருவை தேடி சென்றேன், சரியான குரு அமையல, ஆனால் நான் குருவாக இருக்கின்ற ஒரு பாக்கியம் கிடைச்சது. எதையெல்லாம் நான் தேடி அலைந்தேனோ அதையெல்லாம் என் வாழ்க்கையில் என்னை விட்டு போய்விட்டது. காரணம், குரு என்று சொன்னதையும் நான் பார்த்திருக்கின்றேன். எத்தனை பேரை என் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறேன், எத்தனை ஏமாற்றங்களை சந்திருக்கிறேன். இதற்கெல்லாம் ஒரு மருந்து தாங்க, ஒரே மருந்து தான் சனீஸ்வரன். என்னுடைய வாழ்க்கையில் சனிப்படுத்திய பாடு, காரணம் என்னென்னா, என் வாழ்வில் நலன் நிகழ்வு நடந்திருக்கின்றது, அரிச்சந்திரனுடைய நிகழ்வு நடந்திருக்கின்றது, தர்மருடைய நிகழ்வு நடந்திருக்கின்றது. அந்த தவறான பாதைக்கு நான் போகட்டாலும் கூட அந்த பாதிப்பை நான் அடைந்திருக்கின்றேன். அதிலிருந்து மீண்டு வந்த கதை ஒன்றே ஒன்று தான் எங்க, என்னுடைய அனுபவம் தான் பாட சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பாதசனீஸ்வரர் ஒரு அற்புதமான ஆலயங்க. சனீஸ்வரர் பகவான் ஆயிரம் கடவுள் உலகத்தில் இருந்தாலும் கூட, ஏங்க உலகம் பூரா பெண்கள் இருந்தாலும் எல்லா பெண்களும் மனைவி ஆகிட முடியுமா? எல்லா பெண்களும் தாயாக முடியுமா? அம்மான்னு சொல்லலாம், அம்மா அம்மா தான், மனைவி மனைவி தான். ஏன்னா அந்த மனசு சிதறக்கூடியதுங்க. இந்த மனசு ஆசையில் தானே பிறக்கிறோம். அப்பாவும் அம்மாவும் ஒன்றா சேர்ந்து அந்த ஆசையினுடைய விளைவு தானே நம்ம காமம் ஒட்டி கொண்டு தானே இருக்கும். காலி பெருங்காய டப்பாவாக இருந்தாலும் அதில் வாசனை இருக்கத்தானே செய்யும். ஆசையினுடைய வடிவந்து வெளிப்பாடு தானே நாம. அந்த வகையையும் போக பார்த்தீங்கன்னா கவலையே படாதீங்க. இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் திரும்ப பெறக்கூடிய தரக்கூடிய ஒரு சக்தி தான் பாதசனீஸ்வரர். அதுதான் திருத்தணியிலேருந்து சோழிகிற்கு இடையே பார்த்தீங்கன்னா அகூர் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே போனீங்கன்னா அடர்ந்த வனங்க, அடர்ந்த வனம் காடுங்க. அந்த காட்டில் 6 அடி உயரத்தில் அற்புத சக்தி, இடது கையில் வில்லன்பு, வலது கையில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் தாங்கிய வடிவம். வேறு எந்த ஆலயத்திலும் சனியை நெருங்க முடியாது, தொட முடியாது, வழிபாடு பண்ண முடியாது. இந்த ஆலயத்தில் காலையில் 8 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்து அவர் பாதம் தொட்டு தில தீபம்னு சொல்லுவாங்க. தீபத்தில் 1000 தீபம் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது, விளக்கெண்ணெய் இருக்குது, இழுப்பெண்ணெய் இருக்குது, நெய்யை கொண்டு கூட ஏற்றலாம். ஆனால் இந்த ஒரு தீபம் சனீஸ்வரன் முன்னால் தான் பக்கத்தில் தான் ஏற்ற முடியும். அதுதான் தில தீபம். 5 அகல் விளக்கில் திலதீபம் வெற்றி வழிபடுது. 2024 இழந்ததை திரும்ப பெறுவதோடு நவ கிரகங்களும் அதிக பாதிப்புகளை தரக்கூடிய சனியை நம்மை அவருடைய பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு இரட்சை தான் இந்த பரிகாரம்.